உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள், இந்த வடமாகாண சபை அமைக்கப்பட்ட பிற்பாடு 2013 பிறகு இளைப்பாறிய நீதிபதிகளை உள்ளடக்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே 2 குழுக்கள் முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டது. இந்த யாழ் மாநகர சபை என்ற முன்னாள் ஆட்சியில் ஊழல் இடம்பெற்றுள்ளது தொடர்பாக குறிப்பிட்டு அந்த ஊழல் தொடர்பாக விசாரணை செய்து அறிக்கையிடும்படும். உங்களுக்கு நன்றாக தெரியும், மாகாண சபை வந்து அது சாதாரண இயல்பு தலைமைகள் குழுக்களை நியமிக்கும் போது தங்களுக்கு சார்பான கருத்துள்ளவர்களைத்தான் விசாரணையாளர்களாக நியமிப்பார்கள். அது பொதுவான விடயம். அந்த வகையில் முதலமைச்சர் தனக்கு விசுவாசி என கொள்ள, அவரும் நீதித்துறையிலிருந்து வந்தவர், உயர்நீதிமன்ற நீதியரசாக இருந்து வந்தவர், அந்த அடிப்படையில் தனக்கு கீழே பணியாற்றி இளைப்பாறிய நீதிபதிகளை உள்ளடக்கி, முன்னாள் நீதிபதிகளை உள்ளடக்கி 2 வெவ்வேறு குழுக்களை நியமித்தவர். அந்த 2 குழுக்களும் தெளிவாக அறிக்கையிடப்பட்டது. யாழ் மாநகர சபை என்ற முன்னாள் ஆட்சி இபிடிபி காலத்தில் எந்த விதமான ஊழலும் இடம்பெறவில்லை என்று. அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றைக்கு நான் பார்க்கின்ற தினக்குரல் பத்திரிகையிலே யாழ் மாநகர சபை என்ற புதிய கடை தொகுதியின் படமும் போட்டு முன்னாள் மேயர் கௌரவ ஜோயேஸ்வரி பத்மநாஜ் அவர்களுடைய படத்தையும் போட்டு அந்த விடயத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஊழல் இடம்பெற வேண்டுமா இருந்தால் யாழ் மாநகர சபை என்ற காசு அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கோணும், அரசாங்க காசு பயன்படுத்தப்பட்டிருக்கோணும், அல்லது சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்கள் ஏதாவது நிதியுதவி வழங்கி அந்த காசை கையாடல் செய்திருந்தால் நாங்கள் அதுக்கு பதில், அதில் ஊழல் என்ற ஒரு நியாயமான சிந்தனை இருக்கலாம். அந்த கட்டிட தொகுதி 100க்கு 100 தனி நபர்களிடமிருந்து திரட்டப்பட்ட பணத்தை கொண்டு தனியொரு வியாபாரியினால் கட்டப்பட்டு மாநகர சபைக்கு ஒரு கட்டிடத்தையும் கொடுத்து தொடர்ச்சியாக வருமானத்தையும் கொடுத்த ஒரு கட்டிடம். இந்த கட்டிட அமைப்பு முன்னெடுத்து செல்லப்பட்ட வேளையிலே, இந்த செயற்திட்டம் முன்னெடுத்து செல்லப்பட்ட வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள், முக்கியமாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் யாழ் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது தோல்வியில் முடிஞ்சது, நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கு பிறகு பின் இன்னொரு உறுப்பினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் நீக்கப்பட்டது. அவை யாழ் மாநகர சபையில் ஊழல் என்ற விடயம் இல்லை எங்கள் ஆட்சி, அதாவது பழைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் காலத்தில் ஊழல் என்ற விடயம் இல்லை, அங்கே எல்லாம் வெளிப்படை தன்மையோடு செயற்பட்டு வந்து உங்களுக்கு நன்றாத்தையும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான அபிவிருத்தி வேலைகள் யாழ் மாநகர சபையில் மேற்கொள்ளப்பட்டது என்று. ஆகவே இதில் இந்த 4 விசாரணை குழுக்கள் எங்களுடைய 2 நீதிமன்ற தீர்ப்புகள்லேருந்து நாங்கள் தூய கரங்களை உடையவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது. இன்றைக்கு திடீரென அது வளமையாக 70 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு வயதிந்த தன்மை காரணமாக அடிக்கடி இப்படியான பிரச்சனைகள் வாரது, அதை நாங்கள் தவறாக நிற்கக்கூடாது. ஒரு நீதியரசர், முன்னாள் நீதியரசர், அவருக்கு உயர்நீதிமன்றத்தில் போய் தட்டுப்பட்ட விடயமும் தன்னால் நியமிக்கப்பட்ட 2 குழுக்களும் எந்த விதமான ஊழலும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடு தற்போது அரசியல், இப்போது உள்ளூராட்சி சபையில் அவருடைய செல்ல பிள்ளைகளென கொள்ளப்படுகின்ற கட்சிகளால் ஒரு உள்ளூராட்சி சபையை கூட அமைக்க முடியாதென்ற விரக்தியில் வயதின் நிலை காரணமாகவும் பாடி கதைக்கின்றான்னு நான் நினைக்கின்றேன். உண்மையில் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய காலத்தில் அவருடைய ஆட்சிக்கு உள்ளடங்கியிருந்த யாழ் என வடமாகாண சபையில் ஊழல் இருக்கு என்று குறிப்பிட்டு நியமிக்கப்பட்ட குழுவும் ஊழலை நிரூபித்தது. ஒரு நல்ல கௌரவத்துக்குரிய பண்புள்ளவர்கள் என்றால் என்ன செய்வார்கள், எனது தலைமையின் கீழே இருந்த அமைச்சர்கள் முழு பேரும் ஊழலில்
சம்பந்தப்பட்டவர் என்று எனது நேரடி கட்டுப்பாட்டுகள் ஊழல் இடம்பெற்றேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் ஒரு ரயில் ஆக்சிடென்ட் என்று சொன்னால் ஆரோ ரயில்வே ட்ரெக்கை போட்டிருப்பாங்க, ஆரோ ரயில் ஓடியிருப்பாங்க, ஆர்டிஓ நிர்வாகத்தில் இருந்திருக்கும், உடனடியாக அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணுவேன். அதுதான் பண்பு, அரசியல் பண்பு. தந்த பதவிக்காக பதவியை கட்டி வச்சு கொண்டிருக்கோன்றதுக்காக தொடர்ந்திருந்து இன்றைக்கு தந்த ஊழல் தொடர்பாக நிரூபிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்க இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்தவர்? மக்களுடைய வரிப்பணம். இன்னொரு விடயத்தை நான் தெளிவாக சொல்கின்றேன், மாகாண சபையில் முக்கியவங்களுக்கு ரெண்டு இந்த அனல் மின் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள், இரண்டு நிறுவனங்கள் மாகாண சபைக்கு ஒரு வருஷம் கோடிக்கு மேற்பட்ட பணங்களை கொடுத்தது முதலமைச்சரிடம். அவர் அந்த பணத்தை இருக்கின்ற நாலு அமைச்சுக்கும் பிரித்து கொடுத்துருக்கணும் அபிவிருத்திக்கு. அவர் அப்படி செய்யவில்லை. தனது செல்லப்பிள்ளையாகிய அப்போது விவசாய அமைச்சராக இருந்த ஐங்கரநேசனிடம் முழு பணத்தையும் கொடுத்தார். அந்த பணம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது கூட எந்த விதமான கணக்கறிக்கையோ இல்லாத நிலையில் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழு அந்த விடயத்தை விசாரணை செய்ய வழிகிட்ட பின்பாடு அதுக்கு பிறகுதான் கொண்டே காசை கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள், என் பார்க்கின்ற எமது தமிழ் உள்ளங்கள், ஒரு மாகாண சபை நலன் பெறுநர்களுக்கு காசு பெருந்தொகையாக கொடுக்க செக்காக தான் கொடுத்துருக்கணும். அந்த செக் யாருக்கு போய் சேரணும்? அவருடைய பேரில் எழுதப்பட்டிருக்கணும். ஒரு குரஸ் செக் எழுதப்பட்டு அவருடைய பேங்கில் போட்டோ எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் என்ன நடந்தது? அவருடைய பேருக்கு செக் எழுதப்பட்டு மாற்றப்பட்டு அந்த கிணறு உரிமை திருத்தினவர்களுக்கு காசாக கொடுக்கப்பட்ட 75,000, 1,00,000. இது ஒரு ஊழல் இடம்பெற்றது என்பதற்கான வெளிப்படையான சான்று. இதில் பெரிய பகுதி என்னன்னு சொன்னால், வலிகாமத்தில் மோசமாக உடைஞ்ச பெருங்கிணறுகள் எல்லாம் கிடக்கு. ஆணையாளர்கள் ஓடி திரிந்தார்கள், எங்கேடா கிணறு? நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில், வடிவேல் கிணத்த காணையிலேண்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் என்று. அந்த நிலைக்கு ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்கள் தள்ளப்பட்டது கிணத்த காணையிலே, திருத்தப்பட்ட கிணத்த கா. அவ்வாறான ஒரு ஊழல் இடம்பெற்ற ஆட்சி தான் மாகாண சபை. 4 வருடங்கள் இல்லை 5வது வருடம் பூர்த்தியாக போகிறது. என்னத்தை செய்தீர்கள்? இன்னொரு விடயம், முதலமைச்சர் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லுகின்றார், தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று, நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவர்கள் என்று. முதலமைச்சருக்கு 70 வயதுக்கு பிறகுதான் தமிழ் தேசியமே வந்தது. எங்களுக்கு 13-14 வயதிலேருந்து எங்களுக்கு தமிழ் தேசியம் இருக்கின்றது. நாங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்காக எங்களை அர்ப்பணித்து செயலாற்றினோம். இன்று வரைக்கும் நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு. அந்த பத்திரிகையாளர்கள், நீங்கள் அடிக்கடி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று எழுகிறீர்கள், உங்களுடைய வரவிலக்கணத்தை எங்களை சொல்லுங்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன? எந்த வகையில் அந்த தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டுக்கு வெளியில் நாங்கள் நிற்கின்றோம்? நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வடக்கு கிழங்கு வடக்கு கிழக்கு இணைஞ்ச பிரிக்கப்படாத ஒரு அலகு, இதுதான் எங்களோட கோட்பாடு. அதனை அடைவதற்கு செயற்பாட்டு முறைகள் வெவ்வேறாக அமைந்திருக்கலாம், ஆனால் எங்களுடைய கோட்பாடு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இதே கோட்பாடு தான். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் என்று இங்கு கூறுபவர்கள் அனைவரும் அதே கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டவர்கள். இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எழுத தெரியும், பத்திரிகை இருக்கின்றதுக்காக சும்மா கண்மூடித்தனமாக எழுகிறார். இன்றைக்கு என்னுடைய நான் இதில் இருக்கின்றேன், எங்களோட கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு பேரப்பிள்ளையும் சிங்களத்தில் இல்லை, எங்களோட பிள்ளைகளும் சிங்கள குடும்பத்துக்கு போகலை, எங்களோட பிள்ளைகளும் சிங்கள கலாச்சாரத்தை பின்பற்றல, எங்களோட சகோதரங்களும் சிங்கள கலாச்சாரத்தை பின்பற்றல, சிங்கள தேசத்துக்குள்ள தன்ற பிள்ளைகளையும் கொடுத்துட்டு பேரப்பிள்ளைகளையும் சிங்களத்துக்கு வச்சுக்கொண்டு பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் சிங்கள கலாச்சாரத்துக்கு பௌத்த கலாச்சாரத்துக்கு வாழ வச்சுக்கொண்டு 70 வயதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு தமிழ் தேசியம் சொல்லி தருகின்ற. எங்களுக்கு தெரியும் யுத்தம் நடந்த காலத்தில் எப்படி நடந்தாண்டு. இன்றைக்கு சிங்கள உயர் நீதிபதிகள் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தபோது
பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அஞ்சாம் பிரிவுகளை இயக்கத்தை காட்டி கொடுக்காம வந்த வழக்குகளில் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கின பல சிங்கள நீதிபதிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் அந்த பணியில் இருக்க சட்டத்தில் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை இல்லை என்று அதை அமல்படுத்தணும் என்று உறுதியான என்ற ஒரு நபர். ஆகவே நான் பொய் சொல்கிறேன் என்றால் அவர் இதை மறக்க அவரால் இயலாது. எங்களை நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு வெளியில் போகிறோம் என்று சொல்லுகிறவர் யாராக இருந்தாலும் எங்களிடம் வெளிப்படையாக கேட்கலாம், எப்படி போயிருக்கின்றோம் என்று. நாங்கள் என்றைக்கும் தமிழ் தேசியத்துக்கு உட்பட்டுத்தான் சேர்ப்போம். எங்களை செயற்பாட்டு முறைகள் வேறதாக இருக்கலாம். அரசியல் கைதி அரசியல் கைதி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆனந்த சுதாகர் என்ற விடுதலைக்கு மட்டும் நாங்கள் குரல் கொடுக்கவில்லை. 1995 யாழ்ப்பாணம் கைது செய்யப்பட்ட கைப்பற்றப்பட்ட பிற்பாடு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு களத்துறையில் அன்றாவது கொண்டு நடு ரோட்டில் இறக்கப்பட்ட வேளையிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மட்டும்தான் அவர்களை விடுதலை செய்து பாதுகாப்பாக திருவண்ணாமலை கொண்டு சேர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து விட்ட ஒரு கட்சி. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று யுத்த குற்றம் இன்றைக்கு இப்போ வேடிக்கையான விஷயம். சிறிதன் அவருடைய செய்தி, அவருக்கு யுத்த குற்றம் என்றால் என்னென்னு தெரியாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அது தமிழ் தேச கூட்டமைப்பின் இந்த நிலையை பாருங்கள். ஒரு சிலர் போய், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஜெனீவாவில் அங்கே ரத் கமிஷன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கிறேன். எங்களை இனத்துக்கு எவ்வளோ வெக்கம், ருத் கமிஷனை ரத் கமிஷன் சொன்னவர்கள் இன்றைக்கு யுத்த குற்றம் பற்றி கதைக்க வலிக்கிட்டு இருக்கிறார்கள். சரியா? அப்போ என்ன சொல்ல வரேன்டா, இன்றைக்கு சிறுதனர் மாதிரி நாங்கள் பொய் தஞ்சை அரசியலுக்காக பொய்யும் புரட்டும் குறிப்பவர்கள் அல்ல. ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேச கூட்டமைப்புக்குள்ளே இபிஆர்லைஃபால் கொண்டு வரப்பட்டு பிறகு தஞ்சை சுயநலத்துக்காக தமிழரசு கட்சியின் காலில் விழுந்து யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியோடையும் மன்னியில் வேறு கருத்துக்களையும் வெளிநாட்டுக்கு போய்க்க இன்னொரு கருத்தையும் கொண்டு செயற்பட்டதை நீங்கள் நன்கு அறிவீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கின்றேன். தான் முள்ளி வாய்க்கால் மட்டா போனேன் சொல்றேன். என்ன வெளிப்படையா சொல்ற, தான் முள்ளி எங்க முள்ளி வாய்க்காலுக்கு போனவர்? கிளிநொச்சி இராணுவம் கைப்பற்றப்பட்ட கையோட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த கையோட இவரும் சேர்ந்து வந்தவர், நீங்கள் நன்கு அறிவீர்கள். இவர் வந்து 2 கிழமையில தான் உங்களுக்கு தெரியும், கேணல் திலீவன் உள்ளடங்கலான 400க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகள் ஒரே கோணல் சாரி தீவன் உள்ளடங்கலான அவர்களுடைய இருப்பிடங்கள் பற்றி தகவல்கள் வழங்கி 400க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே தடவை முதல் முறையாக கொலை செய்யப்பட்ட விடயம். அப்போ இங்கே வந்து தமிழ் தேசியம் என்ன பொறுத்தப்பட்டால் தேசியம் என்பது ஒரு குடும்பம் ஒரு குலம் ஒரு வர்க்கம், எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் கதைச்சோண்டு கிளிநொச்சி தண்ணியை கொண்டு யாழ்ப்பாணத்து தரக்கூடாதுன்னு சொல்றவர், இவருக்கு தமிழ் தேசிய உணர்வு இருக்குதா சொல்லுங்கள். தமிழ் தேசியம்ன்றது ஒரு குலாம், தேசியம்ன்றது என்ன பொறுத்தமே தமிழ் தேசியமோ என்ன தேசியமோ ஒரு வர்க்கம் ஒரு குடும்பம் ஒரு 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 குடைக்கு கீழே உள்ளதுதான் தேசியம். கிளிநொச்சியில் உள்ள அந்த தண்ணியை நாங்கள் தர சொல்லி கேட்க இல்லை, கோடிக்கணக்கான காசை சில ஒழிச்சு குளத்தை பெருப்பித்து அவர்களுக்குரிய வளங்கள் தண்ணீரை உறுதிப்படுத்தி யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு வரும் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட ஸ்ரீதரன் அவர்கள், கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் வன்னியில் போய் வன்னியில் வாக்கை பெற்றதற்காக அந்த வாக்கை தொடர்ந்து வருவதற்காக மாவட்ட துவேசத்தை வேறுபாடை உருவாக்கி தண்ணியை தட யாழ்ப்பாணத்துக்கு ஆனக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாது கதைக்கிற ஒரு யாழ்ப்பாண வாசி யாழ்ப்பாண வாசகத்தை கைவிட்டு வன்னி வாசகர் என்று சொல்லி கொண்டிருக்கிற சிறிதன் அவர்கள் இன்றைக்கு தேசியம் பற்றி கேட்கிறார். யோசிப்பாங்க, கௌரவ டக்ளஸ் தேவானந்தவர்கள் யுத்த குற்றம், உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி மாற்றத்து பிறகு நல்ல ஆட்சி பிறகு எத்தனையோ குழுக்க எத்தனையோ விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ கொலைகள் தொடர்பாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கம் வகிக்கின்ற அவர்கள் ஆட்சியின் ஒரு பங்காளி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் ஒரு குற்றச்சாட்டுத்தனம் இன்றைக்கு வரைக்கும்
ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அல்லது அதன் செயலாளனான டக்ளஸ் சவாந்த் கௌரவ டக்ளஸ் சவாந்த் அவர்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் இல்லை நியமிக்கப்பட்ட குழுக்களில். இங்கே இவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலையும் எவ்வாறான தேசிய பண்போட 2002 முதல் நடந்தவர்களும் தமிழ் தேசியத்தோடு நடந்தவர்களும் யுத்தம் முடிவுக்கு வரும் வரைக்கும் எவ்வாறு நடந்தார்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. தேசியம் கேட்கிறவர் அப்போ இதில் விடயம் என்னவென்றால், அடுத்த விடயம் இன்றைக்கு சூழல் என்னவென்றால், ஐயோ நாங்கள் போட்டி போட்டோம், எங்களுக்கு ஒரு சபை கூட பிடிக்க இல்லாமல் இருக்குது, அது மற்றவங்க ஆட்சி அமைக்க போகிறாண்டக்கா குழப்புறதுக்காக வெளியிடுற கருத்து. எப்படி என்று சொன்னால், ஒரு ஊரில் 3 பொம்பளைகள் சேர்ந்து தான், நல்ல கதை இது சரியா, 3 பொம்பளைகள் ஒன்றா சேர்ந்துட்டாளுகள், அதில் ஒருத்தி கல்யாணமே கட்டையில் 54 வயது, ஒருத்தி கல்யாணம் முடித்து பிள்ளையே வரையில், ஒருத்தி கல்யாணம் முடித்து அவளுக்கு 35 வயது, 5 பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டாள். அந்த ரெண்டும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் பெற்றிருந்தா ஆம்பளையை தான் பெற்றிருப்பேன், இவ்வளோ மாதிரி பொம்பளைகளை பெற்றிருக்க மாட்டேன். அந்த பிள்ளை பெறாதவரும் கல்யாணம் முடிக்காதன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள், நான் பெற்றால் ஆம்பளையை தான் பெறுவேன், எக்கானம் ஒன்றும் பொம்பளை பிள்ளைகள் இவ்வளோ மாதிரி தொடர்ச்சியாக பொம்பளையை பெற மாட்டேன் சரியா, ஆனால் சொல்லிக்கொண்டிருக்க அடுத்த வருஷம் இவ்வளவு ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன். இந்த நிலை தான் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்களும் முதலமைச்சரும் உள்ளடங்கினான குழுக்களுக்குரிய கதை. சரி, அவர்கள் நான் இல்லை பகிரங்கமாக சொல்கிறேன், ஏழுமெண்டா நிரூபிக்கட்டு தாங்கள் அந்த தன்மையற்றவர்கள் என்று. அடுத்த விடயம்,